பெருமை அந்த ஆனை முகன் ரூபம் ஆனந்த மகிமை அகிலமெல்லாம் அவன் பெருமை அந்த ஆனை முகன் ரூபம் ஆனந்த மகிமை உருகிடும் அடியார்க்கு அண்ணல் அடிமை உருகிடும் அடியார்க்கு அண்ணல் அடிமை அவன் கரைமுகம் தன்னை காண பெருகும் நம் இளமை அகிலமெல்லாம் அவன் பெருமை அந்த ஆனை முகன் ரூபம் ஆனந்த மகிமை அகில் சொன்னால் அவன் செவி கேட்டும் அவ்வையின் பனுவல்கள் அவள் பொறியாகும் அகவல் சொன்னால் அவன் செவி கேட்டும் அவ்வையின் பனுவல்கள் அவள் பொறியாகும் கனியும் அவன் கருணை உள்ளமே கனியும் அவன் கருணை உள்ளமே வினைகள் கெடவரும் விக்கினம் தீர்க்கும் அகிலமெல்லாம் அவன் பெருமை அந்த ஆனை முகன் ரூபம் ஆனந்த மகிமை அகிலமெல்லாம் அவன் பெருமை சொன்னால் கவலை ஓடும் களிரவன் அடி தொழ காரியம் கூடும் கவசம் சொன்னால் கவலை ஓடும் களிரவன் அடி தொழ காரியம் கூடும் அலையும் மனமும் நிலையாகும் அலையும் மனமும் நிலையாகும் அவன் திருக்கோயில் அருந்துணையாகும் அகிலமெல்லாம் அவன் பெருமை அந்த ஆனை முகன் ரூபம் ஆனந்த மகிமை அகிலமெல்லாம் அவன் பெருமை அந்த ஆனை முகன் ரூபம் ஆனந்த மகிமை அகிலமெல்லாம் அவன் பெருமை. நான் ஆரம்பத்தில் சாதாரண ஒரு குடிமகனாக தான் இருந்தேன். இந்த கோயிலுக்கு ஆரம்பத்திலேருந்து நான் பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கேன், குபேர கணபதி கோயிலுக்கு. ஆரம்பத்தில் வரும்போது எனக்கு வந்து இவருடைய சிறப்பு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து இவருடைய சிறப்பை தெரிஞ்சு நான் வர ஆரம்பித்தேன். நான் சாதாரணமாக ஒரு டாக்குமெண்டேட்டராக இருந்தேன். இப்போ வந்து அவருடைய அருளால் ஒரு வழக்கறிஞராக மாறியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து சிறந்த பலன் அடைஞ்சிருக்கேன். அதாவது நமக்கு ஒரு குடும்பத்தில் யார் பிடிக்குமோ அவங்களோட நம்ம அதிகமாக பேசுவோம், சந்தோஷம் கிடைக்கும். அதே போல் இவர்கிட்ட வந்தோம்னா, குபேர கணபதிக்கிட்ட வந்தோம்னா நமக்கு சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும். எனக்கு வந்து இவ ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா இவர்கிட்ட வந்து போனால் என்னுடைய கஷ்டம் எல்லாமே மறந்துடும். அதனால் இவரை வந்து நான் விடுறதே இல்லை. எப்பயுமே வந்து நான் வந்து இவரை துதிக்கிறது. எனக்கு சந்தோஷம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கிடைக்குது இவர் கும்பிட்டதுனால.
யஜமுகம் உடையாய் கணபதி நீயே, யஜமுகம் உடையாய் கணபதி நீயே, நிஜமாய் இகவர சுகம் தருவாயே, நிஜமாய் இகவர சுகம் தருவாயே, யஜமுகம் உடையாய் கணபதி பணியில் ரோம் சிரசே, பாரணன் குண்டாளில் பணியில் ரோம் சிரசே, கஜமுகம் உடையாய் கணபதி நீயே, கஜமுகம் உடையாய் கணபதி நீயே, நிஜமாய் இகவர சுகம் தருவாயே, கஜமுகம் உடையாய் கணபதி நீயே. கஜமுகம் உடையாய் கணபதி நீயே, கஜமுகம் உடையாய் கணபதி நீயே, நிஜமாய் இகவர சுகம் தருவாயே, நிஜமாய் இகவர சுகம் தருவாயே, கஜமுகம் உடையாய் கணபதி பொன்மணியே கணபதியே வருக, கண்மணி பொன்மணியே கணபதியே வருக, பெண்மணி போல வந்து வினை நீக்கி அருள்க, கண்மணி பொன்மணியே கணபதியே வருக, பெண்மணி போல வந்து வினை நீக்கி கண்மணி பொன்மணியே கணபதியே வருக. ஆரம்பிமிக்க குபேர கணபதி ஆலயத்தின் அருள் பக்தர்களே, எல்லோருக்கும் மேற்கு பாண்ட் நகர் பகுதியை சேர்ந்த பொதுநல சங்கம் தன்னோ
குபேர கணபதி ஆலயத்தின் நிர்வாகிகள் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. இதில் என்னவென்று சொன்னால், அம்பத்தூர் வட்டாரத்தில் பகுதியில் சர்க்கிள் குபேர கணபதி ஆலயம் புகழ்பெற்று சிறப்பு வாய்ந்த அருள்வாசி பெறுவதற்கு பெருவாரியான மக்கள் இங்கு தினந்தோறும் திரண்டு வருகின்றார்கள். மேலும் குபேர கணபதி மேற்கு பாண்டகர் பகுதியை சேர்ந்திருந்தாலும் ஆரம்ப காலத்தில் இந்த வீதி தெரு டானியல் மெயின் ரோடு என்று இருந்தது. இங்கு சிறப்பு வாய்ந்த குபேர கணபதி ஆலயம் அமைக்கப்பட்டதினால் குபேர கணபதி தெரு வீதி என்று அழைக்கப்படுகின்றார்கள். பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறார்கள். தாலுகா ஆஃபீஸிலிருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரும் இது பெயர் பெற்று விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இங்குள்ள நிர்வாகிகள், சங்க நிர்வாகிகள், குபேர கணபதி ஆலயத்தின் நிர்வாகிகளுக்கு சேர்ந்ததாகும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் ஆரம்ப காலத்தில் ஒரு செயலாளராக இருந்தேன், அதன் பிறகு தலைவராக இருந்தேன், இப்போது தொடர்ந்து கௌரவ தலைவராக இருந்து கொண்டிருக்கேன் என்று சொன்னால், என்னுடைய பணி நேர்மையான நாணயமாக இருப்பதால் தொடர்ந்து என்னை நீடிக்க வேண்டும் என்று அருமை நண்பர் மோகன், அருமை நண்பர் அவருடைய தோளோடு தோல் நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளுடைய அவருக்கு நான் நன்றி கடனை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நாளை நடைபெற இருக்கின்ற குபேர கணபதி ஆலயத்தின் சிறப்பாக இங்கு சில அம்சங்கள், சில புரோகிராம்கள் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த அவருடைய அருளாசி, குபேர கணபதியுடைய அருளாசி பெறுவதற்கு நாங்கள் வேண்டிக்கொண்டே இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொண்டு என்னை வாய்ப்பினை எனக்கு பேச அளித்த உங்கள் அனைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். ரொம்ப நாள் அந்த கோயிலுக்குள்ளே இப்போ தான் கொஞ்சம் 2 வருஷமாக வரேன். என்னுடைய அனுபவம் என்னென்னா, நான் 15 வருஷமாக கொடுமுடியிலிருந்து பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டுருக்கிறேன். எவ்வளவோ இதில் வந்தது, அந்த 2 வருஷமாக இங்கே வந்து சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு தேங்காய் உடைச்சிட்டு கலசத்தை எடுத்துகிட்டு போயிடுவேன். இவருடைய இதனால் எனக்கு வந்து பழனி மலை போய் பழனி கீழே அடிவாரத்திலிருந்து மேலே மலை போனது எனக்கு தெரியவே இல்லை. 15 நிமிஷத்தில் மலை ஏறிட்டேன். 2 வருஷமாக எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், இன்னும் நல்லா இருக்குது. சிவசிவத்தோடு முடிச்சுக்கிறேன். நாங்கள் வாரத்துக்கு 2 நாள் இந்த கோயிலுக்கு வரோம். வியாழக்கிழமை சனிக்கிழமை வரோம். நினச்சதெல்லாம் நடக்குது. இங்கே வந்துட்டு போனால் நிம்மதி, மனசுக்கு நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் கிடைக்கு. நல்லா இருக்கு இங்கே வந்தால். பாகனூரில் எத்தனையோ கோவில் இருக்குது, ஆனால் குபேர பிள்ளையார் மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கோயில் நான் பார்க்கவே இல்லை. எல்லா கோவிலோட எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த கோவிலில் கிடைக்குது. எல்லா வியாழக்கிழமையும் நான் தவறாமல் வர்றது உண்டு. மனசுக்கு ஒரு நிம்மதி. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் எல்லோருக்கிட்டையும் ப்ரேயர் பண்ணுறேன்.